ஹை வியூஸ் நான் தான் பொலிட்டிக்கல் கன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம், இப்போ அடுத்த அரசியல் நிகழ்வு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே கூட டிஎம்டிகே அதாவது விஜயகாந்த் அவர்கள் வந்து கூட்டணி வைப்பாரா இல்லை டிஎம்கேவை பார்த்து போயிடுவாரா அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அது ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து 7 சீட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு அதுக்கு ஈக்குவலாக கண்டிப்பாக வேணும், அதுக்கு குறைஞ்சி எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை வந்து டிஎம்டிகே டீம் வந்து வச்சுட்டு. ஸோ அது ஒரு இஷ்யூ. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து அதிக சீட் வந்து கொடுத்ததுக்கு காரணம் என்ன, ராஜ்யசபா எம்பி சீட்லாம் வாரி கொடுத்தது காரணம் என்ன அப்படிங்கிறது நான் ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது அடுத்து வர இருக்க பை எலெக்ஷனில் வந்து பிஎம்கேயோட சப்போர்ட் இருந்தால் தான் வட சென்னை பகுதிகளை ஜெயிச்சு இவங்க வந்து 2021 வரைக்கும் ஆட்சியை தக்க வச்சுக்கிட முடியும் அப்படிங்கிற கணக்கில் வந்து கொடுத்துருக்காங்க, அதுதான் உண்மை. ஆனால் விஜயகாந்த் தரப்பு வந்து என்ன சொல்லுதுன்னா, வட சென்னையில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாஸ் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக மாஸ் கிடையாது. ஆனால் விஜயகாந்த் டீம் பார்த்திங்கன்னா, நீங்கள் பழைய தேர்தலோட ரிசல்ட் அதில் எவ்வளோ வாக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் வாக்கு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து டிஎம்டிகே தான். ஏன்னா அவங்க தான் வந்து நிறைய பெர்சன்டேஜ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பிஜேபி அதாவது பிஜேபி கட்சியினோட தலையீடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏடிஎம்கேயோட அரசியல் கூட்டணியில் வந்து இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ பிஜேபி அணியினோட மெயின் விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயகாந்த் கட்சியை வந்து விட்டுறாங்க, விட்டு அவங்க வந்து டிஎம்கே பக்கம் போனால் கண்டிப்பாக வந்து நிறைய வாக்கு வந்து சரிஞ்சிரும், அதனால் வந்து விஜயகாந்த் டீம் வந்து விடாமல் இப்போ எப்படியாவது பிடிச்சி இழுத்து வைங்க, ராஜ்யசபா எம்பி சீட் வந்து ஒன்று கொடுக்கறதுக்கு வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்து வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் 7 சீட்டு கொடுத்தா ஏடிஎம்கே வந்து பின்ன கம்மியான சீட்டில் நிற்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு வந்து கொஞ்சம் யோசித்துட்டு இருக்காங்க. ஸோ 5 சீட்டு கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குதுன்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இது வந்து இன்னும் முடிவாகலை, என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஆனால் என்ன பொறுத்தவரை 7 சீட்டு கொடுக்குறது வந்து கஷ்டம்தான், ஏன்னா இங்கே 7 அடுத்து பிஜேபிக்கு 5 அடுத்து இன்னும் ஒரு சில சின்ன கட்சிகளுக்கெல்லாம் 2-3 அப்புறம் இவங்களுக்கும் ஒரு 5 கொடுத்துட்டா அப்படின்னா கடைசியில் வந்து ஏடிஎம்கே வந்து 20 சீட்டில் தான் நிற்கும். ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பின்ன இக்கட்டான சூழ்நிலையாயிரும். அதாவது 39+1 40 தனித்து போட்டிக்கிட்ட ஒரு பெரிய கட்சி, ஜெயிச்ச கட்சி, இன்றைக்கி வந்து 20 சீட்டில் நிற்கவா 25 சீட்டில் நிற்கவாங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. சரி பார்ப்போம், இப்போ அடுத்து வந்து பார்ப்போம். விஜயகாந்த் அவர்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4-5 சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் அவரோட டிமாண்ட் 7 நின்றுச்சு அப்படின்னா கிடைச்சத விஜயகாந்த் அவர்களுக்கு 7 கொடுக்கறதுக்கும் ஒரு சில சதவீத வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு தான் ராஜ்யசபா எம்பி சீட்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. விரைவில் முடிவுகள் வரும்னு எதிர்பார்க்கப்படுது, பார்ப்போம்.